சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஐபோனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரேல வந்து இது உள்ள வச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். அது அப்படியே டோட்டலா ஃப்ரீஸ் ஆக போகுது. ஆக்சுவலா நிறைய பேர் பண்ணி நானே பாத்துருக்கேன். நம்ம இதுல எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரீஸ் ஆகிற ப்ராசஸிங்க அப்படியே நம்ம வீடியோ எடுக்க போறோம். அதுவும் இந்த ஐபோனை வச்சு எடுக்க போறோம். எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். அப்படியே குப்பர் படுக்க வைக்கணும். அது அப்படியே கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகும் பாத்தீங்களா? எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஐபோனுக்கும் சரி, எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் போனுக்குமே சரி, நம்ம வந்து வாட்டர்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. வாரண்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டு, தம்பி இதுல வந்து தண்ணி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா வெளில போகலான்னு தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா வாட்டர் டேமேஜுக்கு வாரண்டி கிடையாதுன்ற மாதிரி தான் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து எந்த அளவு தாக்க முடியுது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னா, இது பேசிக்கா சின்ன தண்ணியில வச்சு பார்ப்போம் ஒரு குட்டியா. அதில் எந்தளவு வந்து தண்ணி உள்ள போகாம இருக்கு, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் எப்படி தண்ணியை வெளில அனுப்புதுன்ற செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஞாபகம் இருக்கா? இது ஒரு வீடியோ யூஸ் பண்ணோம். ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபைங் வாட்டர், ஐ மீன் சாரி மினரல் வாட்டரு. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ஏன்னா எனந்த ஒரு பயம் இருக்குது. சால்ட் கண்டென்ட் லைட்டாக இருந்தாலும் வேறு ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். கால் பங்கு அளவு அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஓகே, சின்னதாக வச்சு ஏதாவது ஒரு வீடியோ சும்மா ப்ளே பண்ணி பார்த்துருப்போம். ஏன்னா இது பேசிக்காக என்ன டெஸ்ட் பண்ணலாம், வச்சுட்டு ஒரு சவுண்டை ப்ளே பண்ணி பார்ப்போம். அது வந்து என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸை கொடுக்குது அப்படின்றத. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ தான், ட்ரோன் ஷோ வீடியோ. நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணுறேங்க. மேலே ஐ கார்டில் லிங்க் தரேன். ஓகே, இன்ட்ரோல பாத்துனோம்னா அது பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷோன்னு சொல்வாங்க. ஆக்சுவலா அந்த மொத்த ட்ரோனையும் ஒரே கனெக்ஷன்ல சிங்க் பண்ணி வச்சிருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே டைம்ல அவங்க செட் பண்ணிருக்க ப்ரோக்ராம் படி அது வந்து மேல பறந்து நாய்ஸ் கேன்சலேஷன் தெரியுதா? அப்படியே தண்ணி வந்து ஃபுல்லானோடனே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஜாமான வெறியல. இந்த இடத்துல மைல்டாக சின்ன சின்னோண்டு ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு. ஐ மீன் அது வந்து ஸ்பீக்கர் ஓடுறப்போ வரும்ல, அதனால கூட வந்துருக்கலாம். டிஸ்பிளே ஒர்க் ஆகல, தெரியுது அவங்களுக்கு. தண்ணிக்குள்ளே வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் நடக்கலை. இப்போ அப்படியே எடுத்துட்டு செக் பண்ணுவோமா, ஒர்க் ஆகுது. லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சால்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுமாதிரி நம்ம வந்து இன்கேஸ் தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா எஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எஜெக்டர் அப்படின்னு சவுண்ட் ஒன்று போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அது கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து வந்து புஃப்னு தண்ணி மாதிரி தெரிக்கும். ஸோ அது இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடியே வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி போயிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் கேமரா வந்து ரெக்கார்டை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எந்த அளவு அது வந்து டைம் எடுக்குது அப்படின்றத பார்ப்போம். எனவே ஸோ இப்போ வந்து வேலையை ஆரம்பிப்போம். ஓகே ஆஸ்கார், ரெக்கார்ட் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த இது மேலே தண்ணி ஊற்றுவோம். தெரியுதா? ஓகே ஆஸ்கார், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் ரெக்கார்டும் போட்டாச்சு. அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ள ஃப்ரீசர் கூட கொண்டு போய் வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டுன்னு வச்சிங்களேன், இந்த லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு லைட் வைக்க போகிறோம். எதுக்குன்னா இந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக. ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருவோமா? இந்த பிரைட்னஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அப்ராக்ஸாக ஒரு 4 மணி நேரமாவது நம்ம மினிமம் வைக்கணும். அப்போ வச்சா தான் நம்மளுக்கு ஏதாவது நடக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் மட்டும் பண்ணணும். 12 seconds later. ஆஸ்கார், இந்த மெயின் ஷாட்டை உங்களுக்கு காட்டாம விட்டுட்டேன். இப்போ வந்து வெயில் காலன்றதுனால அது இதில் இருக்க செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே டாப்பஸ்ட் டாப்பில் வைக்கணும். ஹை கூலிங்னு இருக்குல்ல, அப்படி வச்சா தான் நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு நடக்கும். அப்படியே இதில் செக் மட்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா வச்சது எதாவது வேஸ்ட்டாக போயிடுச்சுனா இதுவாயிரும். 5 நிமிஷம் ஆயிருக்கு ரெக்கார்டு. ஓகே, அந்த விஷுவல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனிவே ஸோ இப்போ வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணிட்டு அடுத்தது பார்ப்போம். 12:00 midnight. ஓகே ஆஸ்கார், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. வீட்டெல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம கரெக்டாக ஒரு 4:30 கிட்ட போட்டோம். 5, 6, 7, 8, 9, 10, 11 கிட்டத்தில் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து செக் பண்ணி பார்த்தோம் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரீஸ்லாம் ஆகல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே ரெக்கார்ட் ஆகல. எனக்கு ரொம்ப பக்குன்னு தூக்கி போட்டுச்சு. அப்புறம் பார்த்தா வீடியோ ஒரு நான் 1080p தான் போட்டோம், 4K போடாமல். வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஓடி ஆஃப் ஆகும் போது ஐஃபோனில், அது எனக்கு பற்றி தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸாக போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜின்றத பார்த்தா தான் எனக்கு தெரியும். லைட்டாக அல்ல தான் இருக்குது. ஸோ திறக்க போகிறோம். டஜக் நினச்சேன்டா. ஐயோ, இருங்களை காட்டுறேன், வேற லெவலு. ஸோ இந்த லைட்டு பரவாயில்ல, இங்கே பாருங்க.
தெரியுதா, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோவா இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் லாப்ஸ் ஓடிருக்கோம். அப்படியே ஸ்டில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளே ஓடிட்டு இருக்குங்க. நான் வந்து டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும் நினைச்சேன். ஏன்னா நம்ம கேமரா இல்லாம வேற எதுவும் வச்சிருந்தாலும் ரொம்ப நேரம் ஸ்கிரீன் ஆன் ஆகிட்டு இருக்காது. வேற லெவல். சரி பார்க்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். ஒரு தூங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மா நீ படுத்துக்கமா, இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாசத்துல நம்மளை மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஓகே ஆஸ்கார், எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இதோ பாருங்க, ஃபுல்லாக ஐஸில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரே கவரு, அப்படியே ஒரு கவரு, வேறு லெவலாக இருக்கானா. இதை பாருங்களேன், எந்த டேமேஜுமே ஆகும் அப்படி கல் மாதிரி. இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன நினச்சேன், வீடியோ டிஸ்பிளே ஆனாவே ஆகாது அப்படின்னு நினச்சேன். சொல்லி முடிஞ்சுது, டிஸ்பிளே மாறிடுச்சு. பட் ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லாஸ் ஓடிட்டு இருந்தது. சேவ் ஆகிருக்கணும், கேன்சல் ஆகாமல் இருந்துக்கிறதுக்கே சந்தோஷம் தான். இப்போ நம்ம லைட்டாக இந்த ஓரத்தை அப்படி மெல்ட் பண்ணுறோம். இல்லை அப்படியே வச்சு எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணுறேன். தெரியுது அந்த இடத்துலலாம் வந்து அப்படியே கிளாஸுக்கு மேலே மைல்டாக ஒரு லேயர் மாதிரி ஒட்டிகிட்ருக்கு. ஏய் கையெல்லாம் அப்படி போட்டு அரிக்குதுரா. ரொம்ப நேரம் தம்ப்நெயிலுக்கு பிடிச்சிட்டே இருந்தமா, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கையில் மறுத்து போச்சு. ஓகே ஆஸ்கார், ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ தாண்டி நம்ம ஹீட் பண்ணுறதுனால எதாவது வீணாக போயிருமோன்னு ஒரு பயம். இதெல்லாம் அப்படியே மேலே அப்படியே ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. உடைக்க முடியே, எதை வச்சுரா உடைக்கணும்னு. ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் போடலாம்னு பார்த்தோம். நெருப்பும் சரி வரல, ஸ்க்ரூ டிரைவர் சரி வரல. ஸோ அதனால் வந்து நம்மள்ட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, இதை வச்சு ஓட்ட போட போகிறோம். இருங்க, நான் அப்படி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஐஸை வந்து பொலந்துடுறேன். அசமாக போச்சு, எங்கள் வீட்டில் சரி திட்டு வாங்க போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்குது. தெரியுதா, இப்போ பாருங்க இப்போ லைட்டாக எதுவுமே ஆகலை. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட வீடியோகிராஃபி எப்படி இருக்குது, எந்த டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் எதிரே பார்க்கல. உண்மையாலுமே சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் இன்டர்நெட்டில். எப்படின்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்கை டவரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தவற விட்டது, ஃபோன் எங்கேயோ தண்ணியிலோ குளத்துலையோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணப்பையும் ஓப்பன் இருந்ததுலாம் இங்கே சேவ் பண்ணல. பட் ஆனால் ஒரு 8 மணி நேரம் வந்து ஃபுல் ஃப்ரீஸில் இருக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சா, நார்மலாக ஆஃப் ஆகிருக்குமா என்ன. வயிறு உடச்சிட்டேன். ஏய் ஆஃப் ஆகிடுச்சா, போயிடுச்சா, கேட்கல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓட விட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் கீழே சுத்தமாக சவுண்டே வரல. ஸ்பீக்கர் போயிடுச்சா கீழே, கீழ் ஸ்பீக்கரே கேட்க மாட்டேங்கிறாடே. சரி ஓகே முடிஞ்சு போச்சுடான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அரிசி இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே வச்சோம். உள்ளே வச்சுட்டு சரி ஓகே படம் தூங்கிடும், காலையில் ஏஞ்சு பார்ப்போம்னு சொல்லி காலைல ட்ரை பண்ணி பார்த்தோம். காலையிலையுமே ஒர்க் ஆகலை. சரி ஓகே, இதை வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போகணும், ஏன்னா வந்து இதுக்கு நம்ம வாரண்டி இருக்குது. அதை தாண்டி வந்து இதை போய் க்ளைம் பண்ண முடியுமா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். பாண்டிச்சேரியில் இருக்க ப்ரொவின்ஸ் மாட்டு பார்த்தீங்களா, அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து என்ன நல்லா வரும் அப்படின்ற போய் கேட்க போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சாங்க, பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீக்கர் போயிடுச்சு. இன்கேஸ் தண்ணி பட்டு டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லை தண்ணி பட்டு சர்க்யூட் எதாவது ஜாம் ஆயிருக்கலாம், நாங்கள் வந்து அங்கே அமுச்சு விட்றோம், உங்களுக்கு வாரண்டிலே க்ளைம் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஆவாமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது என்னடா தேவையில்லா தரவில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சரி ஓகே நான் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
பேக்கப் எடுத்துடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே பேக்கப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு ஒரு வெளில போயிட்டு வந்தேன். வெயில் போயிட்டு வந்தேன் நான் பூர் வெயில் அந்தளவு மோசமாக தெரியல. எடுத்து பார்க்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா சரி ஓகே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த வீடியோ ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து செருத்தியாக வச்சு திட்டுவீங்க கண்டிப்பாக தெரியும். என்னடா அது நான் ஐஃபோனை கொடுத்தா பத்தனை பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து இந்த ஐஃபோனுன்றது ரேட் அதிகம். என் வண்டியோட இது வந்து ஒரு 600,000 ரூபா அதிகம். ஏன்னா எனக்கு வந்து இதில் தேவை இருக்குது, இதை வச்சு எனக்கு வேலை இருக்குன்றதுனால தான் இது வாங்கினேன். பட் சரி ஓகே வாரண்டி இருக்குது அப்படின்றதுனால தான் ஒரு கண்டென்ட்ன்றது ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவ்வளோ தான். இனிமேல் இந்த வீடியோ வந்து ஓரளவு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அந்த விஷுவல் காட்டுறேன்னு சொன்னால அந்த விஷுவல் அந்தளவு வந்துச்சான்னு எனக்கே தெரியல இப்போ பேசுகிற வரைக்கும். ஏன்னா ஃபோனில் பேக்கப் நான் எடுத்துட்டு அந்த டைமில் வந்து அவசரம் போயிட்டு இதிலே பேசிட்டு இருக்கேன். நான் போட்டு வரேன் லைட்டாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாம்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா தான் சொல்லுங்கள். அதான் அந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.